வணக்கம், வெல்கம் டு பிரின்சிஸ் ஆத்தென்டிக் கிச்சன். இன்னைக்கு என்ன ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்காக வந்து நெத்தலி மீன் சோதியும் நெத்தலி பொரியலிடம் வந்திருக்கிறேன். இந்த நெத்தலி மீன் சோதியும் பொரியலும் எப்படி செய்யறேன்னு சொல்லி உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் காட்டி தரேன். ஸோ இந்த நெத்தலி மீன் சொதி செய்யறதுக்கு நான் வந்து ஃப்ரெஷ்ஷான நெத்தலி வாங்கிட்டு வந்தேன், பட் ஆக்சுவலி ஃப்ரோசன். ஆனால் இந்த ஃப்ரெஷ் காஞ்ச நெத்தலி இல்லை, ஃப்ரெஷ். நீங்கள் கேடாவில் இருந்தீங்கன்னு சொன்னால் இந்த நெத்தலி மீன் வந்து நீங்கள் சைனீஸ் சூப்பர் மார்க்கெட்டில் வேணலாம், மார்க்மென் லோரன்ஸில் இருக்க சைனீஸ் சூப்பர் மார்க்கெட். ஸோ இந்த இருக்கு, இதில் வந்து ஃப்ரெஷ் நெத்தலி மீன் இருக்குது. நான் இதில் 340 கிராம் இந்த நெத்தலி மீன் இருக்குது. ஸோ இப்போ இதை நான் உங்களை க்ளீன் பண்ண தெரியாட்டிக்கு இதை நான் எப்படி க்ளீன் பண்ணுறேன்ட்டு காட்டித்தரேன். இப்படி எடுத்துட்டு இந்த மேல் தலையிலேருந்து இப்படி இழுத்திங்கன்னு சொன்னால் இந்த குடல் எல்லாமே செப்பரேட்டாக வரும். ஸோ அந்த நீங்கள் இந்த மீன் வேண்டு நீங்கள்னு சொன்னால் நீங்கள் சமைக்கிறதுக்கு ஒரு 2 மணித்தியாலும் 2.5 மணித்தியாலும் முதல்ல எடுத்து வெளியில் வச்சிங்கன்னு சொன்னால் லைட்லியாக கோல்டாக இருக்கும், குளிரும், கொஞ்சம் ஃப்ரோசனஸாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கீங்க, நீங்கள் அதை க்ளீன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். தண்டபாட்டில் அந்த குடலும் தலையும் பிரம்பா வரும். தண்ணிக்க போட்டுறாதீங்கோ, தண்ணிக்க போட்டிங்கன்னா இந்த இப்படி ஈஸியாக க்ளீன் பண்ண மாட்டீங்க. இந்த நெத்தலி மீனை வந்து எல்லாம் கிளீன் பண்ணிட்டேன். நான் எடுத்தது 340 கிராம், கிளீன் பண்ண பிறகு 245 கிராம் வருது. ஆனால் நான் இவ்வளோ நெத்தலி மீனையும் வந்து நான் சொதுக்கி யூஸ் பண்ண போகிறேன், இதில் இருந்து அரைவாசி தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். பட் அதுக்கு முதல் வந்து இதை வந்து கழுவி எடுப்போம். ஸோ நல்ல பச்சை தண்ணியால் இந்த பச்சை தண்ணியால் இப்படி அலாசி 2 இல்லை 3 தரம் கழுவி விடுங்கோ. ஸோ நல்ல பச்சை தண்ணி தான் யூஸ் பண்ணுங்கோ. ஸோ நான் ஒரு 3 தரம் பச்சை தண்ணியால் இதை கழுவி இருக்கிறேன். நெத்தலியில் வந்து சொதி செய்கிறதுக்கு நான் இந்த மண் சட்டி எடுத்து வச்சுருக்கேன். ஆனால் அடுப்பை வந்து நான் என்ன ஆன் பண்ணல, ஆன் பண்ணாமல் இதில் வந்து சின்ன வெங்காயம் எடுத்திருக்கிறேன், ஒரு 3 சின்ன வெங்காயம். எல்லாத்துக்கு 115 கிராம் வருது, அதை எடுத்து இப்படி வட்டி வச்சுருக்கேன். இப்போ இதை இதில் போடுங்கோ. உங்களோட உரைப்புக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா போடுங்க. நான் வந்து 5 சின்ன பச்சை மிளகா போடுறேன். இதில் வந்து உள்ளிப்பல் எடுத்து வெட்டி வச்சுருக்கேன், நான் ஒரு 6 உள்ளிப்பல் போடுறேன். எல்லாட்டிக்கு 18 கிராம் வருது. வந்து 1 காம்பு கருவேப்பிலை இருக்குது, இதே இதில் போடுங்க. அதுக்கு நான் க்ளீன் பண்ணி வச்சிருக்கிற நெத்தலி இருக்குது, ஆனால் நான் அவ்வளோ நெத்தலியும் நான் யூஸ் பண்ணல. ஸோ நான் க்ளீன் பண்ண 340 கிராம்லேருந்து சரியாக 245 கிராம் வந்தது. நான் 245 கிராம் க்ளீன் பண்ண நெத்தலியிலேருந்து நான் 125 கிராம் தான் எடுத்திருக்கிறேன். இப்போ இதை இதில் போடுங்கோ. இதில் வந்து 1 மீடியம் தக்காளி பழம் எடுத்திருக்கேன், எல்லாத்துக்கும் 120 கிராம் வருது. இப்போ இதையும் இதில் போடுங்கோ. இதில் வந்து உப்பு இருக்குது, உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போடுங்க. பட் நான் இப்போதைக்கு 1 டீஸ்பூன் போடுறேன். இதில் வந்து மஞ்சள் இருக்குது, டர்மெரிக் பவுடர் 1/2 டீஸ்பூன் இருக்குது. பட் உங்களுக்கு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி, கலருக்கு ஏற்ற மாதிரி போடுங்க. வந்து வெந்தயம் இருக்குது, 1/4 டீஸ்பூன், இதையும் இதில் போடுங்க. இப்போ வந்து நான் திக்காக புளிஞ்சு வச்சுருக்க பழப்புளி இருக்குது, இது ஆப்ஷனல், உங்களுக்கு விருப்பம் என்று சொன்னால் விடுங்க. ஆனால் வெட்டிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளி பழத்துலேயும் வந்து புளித்தன்மை இருக்கக்கூடிய நான் 1 டீஸ்பூன் கட்டியாக புளிஞ்சு வச்சுருக்கிற இந்த பழப்புளி சேர்க்குறேன். இதில் வந்து கப்பி பால் இருக்குது, 3 பால் இருக்குது. இதில் வந்து 1.5 கப் வந்து கப்பி பால், 3 பால் விட போகிறேன். எல்லாத்திக்கு 375 மில்லி லிட்டர் கப்பி பால், 3 பால். இப்போ இதையும் இதில் விடுங்கோ. நான் ஹீட்டை வந்து மீடியத்துலேருந்து கொஞ்சம் கூட்டி வச்சுருக்கேன். கூட்டி வச்சுட்டு இப்போ வந்து கரண்டி வச்சு கிளர் ஆவீங்க என்று சொன்னால் நெத்தலை மீன் சரியான ஃப்ராஜைல் டக்குன்னு பிஞ்சிடும், கரைஞ்சிடும். ஸோ அதால் வந்து நீங்கள் சட்டியை எடுத்து இப்படி கிளக்கி கிளக்கி விடுங்கோ. ஸோ அப்படி கிளக்குன பிறகு நான் மூடி போட்டு 5 லேருந்து 8 நிமிஷம் வந்து நான் கொதிக்க விட போகிறேன். நான் இடக்கிட வந்து எடுத்து கிளக்கி கிளக்கி விடுங்கோ. ஸோ அப்புறம் 5 நிமிஷமாக அதுலேருந்து கொதிச்சோன் இருக்குது. ஸோ மண் சட்டி யூஸ் பண்ணுறோடைய கொஞ்சம் நேரம் எடுக்குது. இப்போ எடுத்து மிக்ஸ் பண்ணி விடுங்கோ. இப்படி கலக்கி விட்டுட்டு
திருப்பி மூடி போட்டு என்னோட 5 நிமிஷம் விட போறேன். சோ இப்ப ஆக்சுவலி வந்து நான் 8 நிமிஷம் சொன்னா பட் 9 நிமிஷம் ஆயிட்டுது. அப்படி நல்லா கொதிச்சு கொண்டு வருது. சோ எடுத்து நல்லா கலக்கி விடுங்க. சோ இப்படி கலக்கின பிறகு இதுல வந்து 2 பால் இருக்குது, 1/2 கப் இல்லாட்டி 125 மில்லிலிட்டர் 2 பால் இருக்கு. இப்ப இந்த 9 நிமிஷத்துக்கு பிறகு இதை விடுங்க. இனி மூடாதீங்க, மூடாம இன்னொரு 3 நிமிஷம் இதை கொதிக்க விடுவோம். 3 நிமிஷம் ஆயிட்டு, 3 நிமிஷத்துக்கு பிறகு இதை நல்லா கலக்கி விட்டுட்டு நான் கரண்டி வைக்காயங்கன்னு சொல்றேன். என்ன சொன்னா மீன் வந்து கரைஞ்சிரும், சோ அதால தான் கரண்டி வைக்காம இப்படி கலக்கி கலக்கி விட்டீங்கன்னு சொன்னா மீன் அப்படியே இருக்கும். இப்ப இப்படி நல்லா கலக்குன பிறகு இதுல வந்து 1/2 பால் இருக்கு, நல்லா திக்கா புளிஞ்சு வச்சிருக்க 1/2 பால் இருக்குது. 1/3 கப் எல்லாட்டிக்கு 80 மில்லிலிட்டர் 1/2 பால் இருக்கு. இப்ப இதுல விடுங்க 3 நிமிஷத்துக்கு பிறகு. இப்ப 1/2 பால் விட்ட அப்புறம் நல்லா கிளக்கி விடுங்க. டேஸ்ட் பண்ணி பாருங்க உப்பு காணுமான்னா. நான் போட்டு 1 டீஸ்பூன் தாராளமா காணும், பட் உங்களுக்கு காணாட்டிக்கு நீங்க சேருங்க. 1/2 பால் விட்ட அப்புறம் இப்படி கரண்டியெல்லாம் ஆத்தி விடுங்க, அப்பதான் அந்த சொதி வந்து தெரியாம இருக்கும். ஸோ மீனில் படாமல் இதை மேலால் இப்படி எடுத்துட்டு ஆற்றி விடுங்க. மூடாமல் இன்னொரு 3 நிமிஷம் கொதிக்க விடுவோம். ஸோ இப்போ சரியாக 3 நிமிஷம் ஆயிட்டுது. நான் வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிட்டேன். சொதி செய்து முடிஞ்சுது. ஸோ அந்த இருக்கு இதுதான் இந்த நெத்தலி போட்டு செய்கிற சொதி செய்து முடிஞ்சுது. நல்ல இடியப்பம் புட்டு இதோட வந்து இந்த சொதி மட்டும் பொறிச்ச நெத்தலி சாப்பிட்டு நல்ல டேஸ்டாக இருக்கும். இந்த இருக்கு. சாரி, நான் இந்த வீடியோவுக்கு நான் மிக்ஸ் பண்ணிக்க வந்து கேமரா ஆன் பண்ண மறந்துட்டேன். எக்ஸ்ட்ரீம்லி சாரி. ஸோ இதில் வந்து மிச்ச நெத்தலி மீன் இருக்குது. ஸோ நான் முதல் 245 கிராம் வந்தது எல்லாம் கழுவி எடுத்ததில் நான் சொதிக்கெடுத்தனா 125 கிராம் இருந்த மிச்ச 120 கிராமுக்கு வந்து நான் வந்து உப்பு சேர்த்துருக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் மாதிரி உப்பு சேர்த்துருக்கிறேன். அதோட வந்து ஜஃப்னா காரி பவுடர் சேர்த்துருக்கிறேன் 1/2 டீஸ்பூன். அதோட வந்து 1/8 டீஸ்பூன் மஞ்சளும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறேன். நான் ஒரு 10 நிமிஷம் மேரினேட் பண்ண வச்சு நான் இப்போ இதை நாங்கள் பொறிச்செடுப்போம். பொறிக்கிறதுக்கு வந்து இதில் ஒரு சட்டி வச்சு எண்ணெய் வச்சிருக்கேன். ஹீட்டை கொண்டு வந்து மீடியத்துக்கும் லோக்கும் இடையில வச்சு தான் இதை நான் கொதிக்க விடப்படுறேன்னு சொன்னால் கூட்டி வச்சுட்டு இந்த மீனை போட்டு பொறிச்சிங்கன்னு சொன்னால் டக்குன்னு வெடிக்கும். ஸோ அதில் வந்து ஹீட்டை கொஞ்சம் குறைச்சி வச்சுட்டு கொதிக்க விட்டு பொறிச்சிங்கன்னு சொன்னால் வெடிக்கும் தான். இருந்தாலும் அந்த நீங்கள் ஹை ஹீட்டில் வச்சு பொறிக்கிற மாதிரி வராது. இந்த எண்ணெய் வந்து சூடு ஏறிட்டு ஸோ இப்போ நாங்கள் இதை பொறிச்செடுப்போம். ஸோ இப்போ இது நாங்கள் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வர வரையும் பொறிச்செடுப்போம். இப்போ ஒரு 4 நிமிஷமாக இது பொறிஞ்சோன்னு இருக்குது. உங்களுக்கு ஸ்டிக் இருந்தேன்னு சொன்னால் நீங்கள் இதால் வந்து திருப்பி விட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் முள்ளுக்கரண்டி வைக்கிறேன் விட. ஸோ இப்போ ஒரு 4 நிமிஷம் ஆயிடுச்சு, மற்ற பக்கம் திருப்பி விடுவோம். இந்த நான் ஹீட்டை வந்து லோவாக வச்சபடி தான் மீன் வெடிக்கல. நீங்கள் கூட்டி வச்சிங்கன்னு சொன்னால் இந்த மீன் வந்து வெடிக்கும். ஸோ அதில் கவனமாக ஹீட்டை கூட்டி வைக்காமல் வச்சு போறீங்க. இதை நல்லா பொரிய விடுவோம். இன்னும் திருப்பிட்டேன். அப்புறம் இன்னொரு 4 நிமிஷமாக பொறிஞ்சிருக்கு. இதை விட வந்து உங்களுக்கு என்ன முருகெல்லாம் பொறிக்கணும்னு சொன்னால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் இதை பொறிச்செடுக்கலாம். பட் எனக்கு வந்து ஆகலும் கருகின முருகெல்லாம் விருப்பம் இல்லை. ஸோ அதால் வந்து நான் இறக்கி எடுக்க போகிறேன். ஸோ நான் டோட்டலியாக வந்து 8 நிமிஷம் பொறிச்சிருக்கிறேன். ஸோ ஒரு பேப்பர் டவல் போட்ட ஒரு பிளேட்டில் இறக்கி எடுக்கிறேன். ஸோ இதெல்லாம் இறக்கி எடுத்துட்டு மிச்சமாக இருக்கிற எல்லாத்தையும் வந்து நான் பொறிச்செடுக்க போகிறேன். ஸோ அந்த இருக்கு இந்த நெத்திலி மீன்லாம் இப்படி பொறிச்சிருக்கிறேன். இந்த இருக்கு இந்த நெத்திலி மீன் பொறிச்சு முடிஞ்சுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக வந்திருக்கு. நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களோட காமெண்ட்ஸில் கீழே விடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு மறக்காமல் தம்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து இந்த சேனல் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக பிடிச்சிருந்தேன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பட்டன் அமுத்தி அதுக்கு பக்கத்து பெல் ஐக்கன் அமுத்தினா தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்ட் கண்டிஷனில் சந்திக்கும் வரையும் நன்றி, வணக்கம்.